உயிர் கொலை செய்வது பாவம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உயிர் கொலை செய்ய சாப்பிடாதே அது பாவம்னு சொன்னான். அப்போ உயிர் கொலை செய்யாதே, அப்போ உயிர் கொலை செஞ்சானே சாப்பிடுவேன், அப்போ கறி, அப்போ கறி சாப்பிடாதே, அப்போ உயிர் கொலை செஞ்சு சாப்பிடாதேன்னாரு. அப்போ என்ன செய்யணும் கேட்டான். அட காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது, அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் சொல், அவங்களாம் முட்டு புட்ட முடிவுப்பா. ராமலிங்க சாமிகள் இந்த வர்க்கத்திலேயே மிக பெரிய தொண்டு செஞ்ச ஒரு ராமலிங்க சாமி தான். இந்த 9 கோடி ஞானிகளும் செய்ய முடியாத அரும்பெரும் தொண்டு செஞ்ச ஒரு ராமலிங்க சாமிகள். இன்றைக்கி அகத்தீஸ்வரன் தெரியாது, அகத்தீஸ்வரர் அவர் குரு. சுப்பிரமணியா வாசியம் எடுத்து கொடுத்தாரு அவருக்கு. ராமலிங்க சாமிக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும், அகத்தீஸ்வரனுக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும், திருமூல தேவருக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும், கரூர் முனிவருக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும், அடியனுக்கு வாசியம் எடுத்து கொடுத்ததும் ஆசான் சுப்பிரமணியர் தான். ஆனால் இவ்வளோ பேருக்கு வாசியம் எடுத்து கொடுத்தாரு ஆசான் சுப்பிரமணியர். ஆனால் ராமலிங்க சாமிக்கு வாசியம் எடுத்து கொடுத்தது என்ன சொன்னார், எனது உண்மையான தொண்டன், எனது அன்பு சீடன் ராமலிங்க சாமியார். இது அகத்தீசன் என அகத்தீசன் தொத்து தொண்டு செஞ்சார். ஆனால் உலகம் பூராவும் ராமலிங்க சாமினா தெரியுற மாதிரி யாருக்கும் தெரியல. 9 கோடி ஞானிகள்லேயும் ராமலிங்க சாமினா இன்றைக்கி உலகம் பூராவும் தெரிகிற அளவுக்கு அந்த கருணை, அந்த உடைய அந்த அந்த சொல்லுகின்ற முறை இருக்குல்லவா, அற்புதமான முறை. அவர் சொன்ன முறை தான் இன்றைக்கி உலகம் பூரா பாடிட்டுருக்கு. ஜீவகாரியுமே ஞான விடு தரும்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டியது, முத நான் புலார் உண்ண மாட்டேன் அந்த ஒரு கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு ஞானிகள் எழுதி வச்சுருக்காங்க. ஆக நான் 36 வருஷம் பேசியிருக்கிறேன், 1000 கூட்டம் பேசியிருக்கிறேன், இன்னும் பேசிக்கிட்டே இருந்தேன் என்ன ஆகும்னா. இப்போ அவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு படுத்திருந்தார் கலை, வயசான கலவை, என்ன செஞ்சேன் வந்தான், மனைவி வந்துச்சு, ஏதாவது சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போங்கன்னு கிடச்சி அவர் சொன்னார். அப்பவும் பேசாமல் படுத்திருந்தார் அவர், வயசானவர். அப்புறம் மகன் வந்தான், அப்பா ஏதாவது சொல்லிட்டு போன்னு, அப்பவும் பேசவே இல்லைனார். அப்போ பேரப்பட வந்துச்சு, அப்பா தாத்தா ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு, அப்பவும் பேசாமல் இருந்தார். அப்போ எல்லா பிள்ளைங்களும் இருந்துச்சு, இவெல்லாம் சொன்னே நீ கேட்டுக்கல, நீங்க நான் பயணம் திறக்கப்போ அப்படின்னார். இப்போ நான் பயணத்திற்கண்டா இப்போ நான் என்ன சொல்கிறதுனார். அது மாதிரி இப்போது நான் வந்து 76 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் பயணத்தை இருந்துகிட்டு இருக்கேன், எந்த பயணத்தில் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி அந்த வயசான கிழவை கேட்டால் சொன்னார், இவ்வளால் சொன்னேன்னே நீ கேட்டிக்கல, இப்போ வந்து என்ன சொல்கிற என்ன சொல்லிருக்காரு, மகன் எது கேட்டானா எங்கேயா படம் கொடுத்துருக்கா, அடே எங்கே வாங்கணும்னு கட்டியா ஒரு வார்த்தை, எங்கெங்க படம் வாங்கியிருக்குன்னு கட்டியா, எங்கெங்க படம் கொடுத்துருக்கிறத கட்டிருக்க. அப்போ மகனை வியாபாரத்தில் பார்க்குறேன்னு மகன் சொன்னான், அப்பா எவ்வளோ படம் கொடுத்துருக்கேன், யார்கிட்ட படம் கொடுத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.